ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டியான முட்டை கிரேவி பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்பாரண் எக் கறி. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வேக வச்சு தோல் பொறிச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 7 முட்டை எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இந்த எண்ணெயிலேயே வதக்கினா ஓகே, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட கொஞ்சமாக உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 நிமிஷத்துக்கு மேலே இது எண்ணெயில் இருக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2-3 கிராம்பு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தாளித்தம் வந்து சீக்கிரமே கரைஞ்சி போயிடும். 1 பிரியாணி இலையை 2 உடச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 1 டைம் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஆனால் இதோட கலர் வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட 2 முழு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டில் வெளியில் இருக்கும்ல தோலை அதை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பொதுவாக சம்பாரண் சிக்கன், சம்பாரண் மட்டன், சம்பாரண் எக் கறி இது எல்லாத்துலேயுமே முழுசாக பூண்டு சேர்க்கறது தான் ஸ்பெஷல். இந்த பூண்டை என்ன செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். இதை ஃபைனலாக நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றலாம். அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்க பூண்டு அப்படியே சாப்பிட்றலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கார்த்திற்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கலந்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல முட்டைகள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லியில் தூவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நான் இன்றைக்கே ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ, பாய்.